ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டெப் அப் தமிழ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆலு பரோட்டாவும் கார்லிக் கர்ட் சட்னியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக் கர்ட் சட்னி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எடுத்து எண்ணெயில் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா அது வணங்கினதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் ஒன்று போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். உப்பு ஹாஃப் ஸ்பூன் போட்டு வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசால்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இப்போது நான் 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி. இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஆலு பரோட்டாவில் ஸ்டஃப் பண்ணுற மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நல்லா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த மிளகாலாம் ஆட் பண்ண மாட்டோம். மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பொடி தான். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆயிடணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரப்போ நல்லா வணக்கிக்கலாம். இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசால்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம்.
இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். இப்போ சப்பாத்தி தேய்க்கல கரெக்டாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம மசால் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு அரை முடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவு இதெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலையெல்லாம் மீடியம் சைஸ் பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு, எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆலு பரோட்டாக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து கல்லில் போட்டுட்டு கோதுமை மாவு உருண்டை பிடிச்சதை எடுத்து கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுற மசால் வச்சு நல்லா ரோல் பண்ணி மீதி வர மாவு எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு தொட்டு கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாது, மசாலாலாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் கெட்டியாகவே தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது தேய்ச்சாச்சு. இன்னொன்று உங்களுக்காக தேய்ச்சி காட்டுறேன். கொழுக்கட்டிக்கு உள்ளே பூர்ண வச்சு பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு மீதி வர மாவு எடுத்துக்கலாம். போட்ட போட்டாலும் பரவாயில்ல. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தவா வச்சுட்டு தேய்ச்ச ஆலு பரோட்டாவை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. கீழேயும் நெய் ஊற்றிட்டு மேலேயும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாம், வேணும்னா சட்னி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வேகணும், ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நெய் ஊற்றி நல்லா சுட்டெடுத்துக்கலாம். நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம செஞ்ச தொக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஆலு பரோட்டாவும் கார்லிக் கர்ட் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா.